மாநிலங்களுக்கு ஜிஎஸ்டி இழப்பீட்டுத் தொகைக்கான காலத்தை மேலும் 2 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க வேண்டும். தமிழ்நாட்டிற்கான நிலுவைத் தொகையை விரைந்து வழங்குமாறு தென்மண்டல கவுன்சில் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். சென்னை, கோவை, மதுரை, தூத்துக்குடி நகரங்களை இணைக்கும் வகையில் அதிவேக ரயில் வழித்தடத்தை உருவாக்க வேண்டும். மாநில உரிமைகளை பாதிக்கும் மின்சார திருத்த சட்ட மசோதாவை ஒன்றிய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்றும் முதலமைச்சர் வேண்டுகோள். விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த முன்வராத ஒன்றிய அரசிற்கு காங்கிரஸ் கண்டனம். ராகுல் காந்தி தலைமையில் டெல்லியில் நாளை போராட்டம். இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கேவிற்கு நித்யானந்தா கடிதம் எழுதவில்லை. அதிபரின் ஊடகப் பிரிவு தகவல். எதிர்காலத்தில் அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. பிரதமரை பிடிக்கவில்லை என்று கூறினால் காரணம் கூறாமல் சிறையில் அடைக்கும் நிலைதான் இந்தியாவில் உள்ளது. முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ப. சிதம்பரம் விமர்சனம். கங்கை கொண்ட சோழபுரம் அரண்மனை பகுதியில் நடைபெற்ற அகழ்வாராய்ச்சியில் யானை தந்தத்திலான மனித உருவம் கண்டெடுப்பு. தொடர்ந்து நடைபெறும் அகழ்வாராய்ச்சியில் மேலும் பல அரிய தகவல்கள் கிடைக்க வாய்ப்பு. முக சீரமைப்பு அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட சிறுமி தானியா ஓரிரு நாளில் குணமடைந்து விடுவார். தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள் தகவல்.